எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். தேவையான அளவு வந்து பெரிய வெங்காயம் 2, 2 முட்டைக்கு 1 பெரிய வெங்காயம், 4 முட்டைக்கு 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2, பூண்டு 2 பல். உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கல்லுப்பு இல்ல தூளுப்பு, 2 எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமா வந்து 1 முடி தேங்காய் எடுத்திருக்கேன், இல்ல 1/2 முடி வந்து போதும். உங்களுக்கு தேவையான தேங்காய் அதிகம் தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நான் 1/2 முடி எடுத்திருக்கேன். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாப்போம். படசட்டில எண்ணெய் நல்லா வாங்கிட்டதுக்கு அப்புறம் கடுகு போட்டு, கடுகு புரிஞ்ச பிறகு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொறிஞ்சிட்டு, கடுகு பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ தூளுக்கு சேர்த்துக்கிட்டு முட்டை எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் அதில் உடச்சிட்டுக்கலாம். எல்லாத்தையும் அதில் அந்த ஓடு விழுவாத அளவுக்கு நல்லா பார்த்து உடச்சிட்டுக்கோங்க. சப்போஸ் அப்படி முடியாத அப்படிங்கும்போது தனியாக உடச்சிட்டு கூட அதில் போட்டுக்கோங்க. நான் டைரெக்டாக உடச்சிட்டு போகிறேன். உடச்சிட்டு எதுவும் காட்டுறேன். இந்த மாதிரி உடச்சிட்டுக்கோங்க. உடச்சிட்டு இப்போ நல்லா தேங்காய் திருவள்ள மாதிரி வர மாதிரி அளவுக்கு நல்லா பொறி பொறியாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொறுப்பொறியாக வறுத்த பிறகு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய் பொடி லைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். விருப்பம் இருக்காமல் மிளகா பொடி லைட்டாக 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தேங்காவும் மிளகா பொடியும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நான் கிளறி மிளகா பொடி போட்டிருக்கேன், அது உங்கள் ஆப்ஷன் தான். நல்லா ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு அதை பாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். பிடிச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.